Hey, hi. Welcome to Rainbow Music Academy. I'm your master. My name is James. So before we start our session today, I'd like to know whether you have a keyboard at your home or not. Yes, master. Office keyboard irukku. Perfect working condition. Yena, nada use panade illa. I think ninga class mari vandutinga nenikiren. This is not a typewriting class. This is a musical instrument class. Oh, aduva? ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்லாம் பார்த்துருக்கேன், பட் நான் அதை என் மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேனே. அதெல்லாம் சரியாக வராதுங்க. ஃபிங்கரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை மாஸ்டர், நான் ப்ளே பண்ணியிருக்கேன். என் ஃபிங்கருக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், பட் அது பத்தாது. நீங்கள் சீக்கிரமாக கீபோர்டு வாங்கினாதான் குயிக்காக லேர்ன் பண்ண முடியும். கீபோர்ட்னு சொன்னதும் ஒரு ஞாபகம் வருது. உங்கள் கீபோர்ட் வாட்டர் ப்ரூஃபா? இல்லையே, ஏன் கேட்குறீங்க? இல்லை, எல்லாருமே பொதுவாக இசையை கடல் அலை அருவின்னு வாட்டரோடவே கம்பேர் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா இன்னும் உங்கள் கீபோர்டு ஊறி போயிருக்கணுமே. ஊறி போகாதுன்னா பூரியா? இது இசை. பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிற உங்கள் லைஃபையே கலர்ஃபுல்லாக மாற்றும், தெரியுமா? இதை கேட்கும்போது எனக்கு இன்னொரு டவுட் வருது. நானும் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிற டிவியெல்லாம் கலர் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் இந்த கீபோர்டு மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே இருக்குது. ஒவ்வொரு கீயும் ஒவ்வொரு கலராக இருந்தால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் கற்றுக்க. இது என்ன திருவிழாவில் வைக்கிற பஞ்சு மிட்டாயை கலர் கலராக இருக்கிறதுக்கு கீஸில் கலர் முக்கியம் இல்லை. ஒழுங்காக கற்றுக்கிட்டால் பார்க்காமலே வாசிக்கலாம். சரி மாஸ்டர், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டக்குன்னு ஒரு பாட்டை வாசிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சீனாக போடும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி தான் யோசிக்கிறீங்க. இது எப்படி இருக்குன்னா, எப்படி நமக்கு வந்து பெங்காலி லாங்குவேஜே தெரியாமல் தப்பு தப்பாக நேஷ்னல் ஆந்தம் பாடிட்டுருக்கோமோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வேணால் கவனித்து பாருங்களேன், தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு மேலே தாயக்க ஜெயஹே அப்படின்னா நாயக்க ஜெயஹேன்னு பாடிட்டுருக்காங்க இன்னமும். ஒரு மொழியோ ஒரு கலையோ முறையாக படிப்படியாக படித்தாதான் அதுக்கு மதிப்பு. நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் மாஸ்டர். சில பேர் தியேட்டரில் எந்திரிச்சு கூட நிற்க மாட்டாங்க. அதுதான் இப்போ தியேட்டரே இல்லையே, அப்புறம் எதுக்கு அதை பேசிட்டு? சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பாட்டை கண்ணை மூடிட்டு வாசிக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும்? அப்படியெல்லாம் கரெக்டாக சொல்லிட முடியாது, மினிமம் 8 மாதமாவது ஆகும். ஓகே மாஸ்டர், அப்போ நம்ம 8 மாதம் கழித்து பார்க்கலாம். பாய். பாயா டே? அடாப்பாவி, பார்க்க டூடு மாதிரி இருக்கானே. வந்தே மாதம் ஜனகன மனகதின்னு எதனால் சொல்லி கரெக்ட் பண்ணிடலான்னு பார்த்தோம். இவன் நமக்கே இந்த ஆப்பிச்சுட்டு போயிட்டான். இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் போச்சு. வேஸ்ட் ஆஃப் டைம். இனிமே வேற எதனா ஜெட்டப் போட்டு தான் ட்ரை பண்ணும். முடிஞ்சிருச்சுல்ல? இனி என் முன்னாடி ஒருத்த நிற்க கூடாது. அவுட்.